ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் நல்லாவே இல்லை, விருச்சிக ராசிக்கு மட்டும் நெகட்டிவாக சொல்கிறீங்க, இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் ரொம்ப நாளாக நாங்கள் போராடுறோம், ஜாப் இல்லை, பணம் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. என்ன மெயின் காரணம்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு ஃபேவரான பிளான்டான குரு 12, இன்னொரு பக்கம் உங்களுக்கு அன்ஃபேவர் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து செகண்ட் ஹவுஸ்லேயே. அப்போ ரெண்டு கோள்கள் ரெண்டு இந்த ராசிக்கு இருபுறமும் பாருங்க, ஒரு சுபர் ஒரு அசுபர், அதுல சுபர் போய் 12 மறைஞ்சிருக்காரு. ஒருவேளை இது மாறி இருந்தா கூட பரவாயில்லையா இருந்திருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ விருச்சிகமுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயாவது மற்ற கோள்களுடைய அமைப்பு, உதாரணத்துக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், இந்த அமைப்பு நல்லா இருந்தாவது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். குரு இன்னும் வந்து 12 வரைய குரு தான். ஸோ சுப செலவுகளை உண்டு பண்ற ஒரு குருவா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவா எடுத்துக்க முடியாது. ஒரு சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் நல்லா இருந்தாங்கன்னா இந்த குரு 12 சுப செலவு தான், சுப விரயங்கள் தான். யோக ஜாதகமாக இருந்தால் சுப விரயங்கள் தான், அவயோக ஜாதகமாக இருந்தால் அது அசுப விரயங்கள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள். சனி 2 ஒருவேளை யோக ஜாதகம், சனி நல்லா இருக்கார் ஜாதகம்ல, இல்லை ஜாதகம் சுய ஜாதகம் உங்கள் பர்சனல் சாட்டில் குரு நல்லா இருக்காருன்னு சொன்னோம்னா, செவ்வாய் நல்லா இருக்காருன்னு சொன்னோம்னா, இந்த சனி 2 ஏதாவது ரூபத்தில் வந்து பணத்தை பல வழியில் கொண்டு வரும். ஒருவேளை அங்கே தசாபுத்திகள் சரியாக இல்லை, உங்க சுயஜாதத்தில் உள்ள ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னா இந்த சனி 2 உட்காந்துட்டு வீணா குடும்பத்துல வந்து சச்சரவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் கொண்டு வரும். இதுதான் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும், யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா இல்ல மத்தியம ஜாதகமா, தசாபுத்திகள் வலுவா இருக்கா, இந்த தசையில இதெல்லாம் பலன் கொடுக்குமா, அதுக்கு பிறகுதான் இந்த கோச்சார பலனை வந்து கம்பேர் பண்ணி நீங்க ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ விருச்சிகம் அப்படின்ற ராசிக்கு 3 வந்து செவ்வாய், 3 என்ன, தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், உங்களுடைய பலமான ஸ்தானம், உங்களுக்கு ஃபேவர்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ். அதே மாதிரி 3 இடங்குது புகழ் கீர்த்தி அடையாளப்படுத்துறது, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இந்த இடத்துல செவ்வாய் வந்து வக்ரமடிச்சு பின்னோக்கி கேதுவோட வர்றதுனால இந்த விருச்சிகம் ராசிநாதனே இப்படி இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்னா, தைரியத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுத்தாலும் அந்த தைரியத்தையும் சில குழப்பத்தை கொடுத்து தைரியத்தை குறைச்சிருவார். சில பேருக்கு அசாத்திய துணிச்சல், தேவையில்லாத விஷயங்களை துணிச்சலை கொடுத்து எங்கேயாவது கொண்டு போகும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பிளான் பண்ணலான்னு கேட்டால், நிதானமாக தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு சாதகமான கோள்கள் வந்து நகர்ந்து வரலை. ஸோ எது செஞ்சாலுமே நிதானமாக பிளான் பண்ண, எது செஞ்சாலும் உங்களுடைய பக்தி, தெய்வ வழிபாடு அவசியம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதி தேவதை முருகன். அப்போ இந்த வழிபாடுகளோடு நீங்கள் இந்த மாதத்தை கடந்து வரலாம். சூரியன் மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். எப்போ ஃபேவராக இருக்கார்னா, 17th வந்து சூரியன் உங்களுக்கு தசம கேந்திராதிபதி, 10 அதிபன். ஸோ ஜாப், பிஸ்னஸ், கரியரில் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், ஒரு வேலை வேணும், வேலை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் அடைஞ்சி ஆகணும், வேலை இல்லை அப்படி நினச்சிங்கன்னா இந்த 17th இருந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து அந்த 10th வரதுனால அவர் 10 அதிபனாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை கொடுப்பார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, TNPSC எழுதுறீங்க, சிவில் சப்ளை சர்வீஸ் எழுதுறீங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதினா அதில் வந்து கிளியர் ஆகிறதுக்கெலாம் இந்த சான்சஸ் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா சூரியன் அவ்வளோ வலுவான இடத்துக்கு வரதுனால. செவ்வாயுடைய பொசிஷன் ஒரு ஆவரேஜ் தான், நம்ம அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம், ஒரு ஆவரேஜ் தான் அது. சுக்கரன் எப்படி இருக்கார் பாருங்க, லக்ன அந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன். உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு மென்னாக இருந்தால் இப்போ கணவன், ஆணுக்கு வந்து பெண், மனைவி அப்படின்ற ஸ்தானத்துக்கு அதிபன் இந்த சுக்கரன். ஒரு பெண்ணுக்கு ஆண், கணவன் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபன் இந்த சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து 11th உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்று
இருந்தாலும் கூட அது லாபஸ்தானமா சொல்லப்படுது. அப்ப லாபஸ்தானம்னா என்ன? உன் கணவனுக்கு மனைவி ஆதாயம், மனைவிக்கு கணவன் லாபம், லாபம்னா என்ன? ப்ராஃபிட். ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பணம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதத்தில் இப்போ ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்காங்க, வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப நாளாக பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, கணவனுக்கு இப்போ தேவைப்படுது, அப்போ அந்த சமயத்தில் அவங்க கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி மாதங்கள் தான் இந்த மாதம். இது வந்து சுக்கரனுடைய பலனாக நமக்கு நடக்கிறத பார்க்குறது. சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால நம்ம வந்து சில நாட்களை மட்டுமே அதை ஃபேவராக எடுத்துக்கிறோம். சூரியனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. புதன் முக்கியமான ஒரு கிரகம். புதன் புத்தி, எழுத்து, அறிவு முக்கியமான ஒரு கிரகம். விருச்சிகத்துக்கு புதன் ஃபேவரான ஒரு கிரகமா? இல்லை. ஆனால் ஒன்பதாம் இடத்துல எந்த கோள் இருந்தாலுமே அது சாதகமான பலனை கொடுக்கும். அந்த அடிப்படையில் புதன் நல்லது செய்யும். புதன் வக்ரம், பின்னோக்கி போகிறது. இப்போ பின்னோக்கி போகும்போது, விருச்சிகத்துக்கு பின்னோக்கி புதன் போகும்போது ஆதாயமான பலன் நடக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஒரு பிளான் பண்ண திட்டங்களாக இருந்தாலும் சரி, அன்பிளான் பண்ண திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த புதனுடைய வக்ர காலங்கள் எதிர்பார்க்காத சில வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. ஹார்ட்லி இன்னும் ஒரு மாதம்தான், இந்த ஆகஸ்ட்டை தாண்டி அடுத்து செப்டம்பர் வரைக்கும் தான். ஏன்னா செப்டம்பர் பிகினிங்லேயே இந்த விருச்சிகம் வந்து ஆகஸ்ட் 27 செவ்வாய் வக்ரன் 27 ஃபார்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். செப்டம்பரில் உங்களுக்கு செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் எக்ஸலண்ட்டாக போகும். அக்டோபரில் குருவுடைய பெயர்ச்சி பரவாயில்ல, விரயத்துலேருந்து ஜென்மத்தில் குரு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கிறதால அதுவும் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ விருச்சிகம் இன்னும் ஒரு மாதம் நீங்கள் வந்து எப்படியாவது இருக்கிற சூழ்நிலையை சமாளித்து சரி கட்டி நிதானித்து ஒவ்வொரு முடிவையும் எடுத்தால் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக சந்தோஷமாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.